ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு அரசு இந்தியன் வங்கியில் தான் வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அலுவலக உதவியாளர்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 20,000 உங்களுக்கு சேலரியுமே இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி வந்து சேலரி வந்து வேறியாகும். இதுக்கு எந்த விதமான எக்ஸாம் ஃபீஸுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கும். இதுக்கு தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணதுலேருந்து 12th டிப்ளமோ டிகிரின்னு வந்து போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கான குவாலிஃபிகேஷனுமே இருக்கும். தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்காக விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இது வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு. இந்தியன் பேங்க்ல தான் இந்த வேலைவாய்ப்பு இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு 3 கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. அதில் வந்து பாருங்கள், பயிற்றுனர் கேட்டகரி, அலுவலக உதவியாளருங்கிற கேட்டகரிக்கு, அட்டண்டர் கேட்டகரிக்குன்னு ஒரு 3 கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கில் வந்து பாருங்கள், பயிற்றுனருக்கும் அட்டண்டர் கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தான் இதுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். அலுவலக உதவியாளருக்கு வந்து தருமபுரி வந்து இதுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கேட்டகரிக்குமே வந்து 22-40 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இப்போ பயிற்றுனர் கேட்டகரி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ பட்டதாரி இல்லைனா வந்து முதுகலை பட்டதாரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிகிரி இல்லைனா வந்து நீங்கள் வந்து பிஜியில் வந்து ஸோ உங்களை வந்து பாருங்கள் எம்ஏ சோசியாலஜி சைக்காலஜி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிஎஸ்சியில் வந்து பாருங்கள் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சரர் ஸோ வெட்டினரி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பிஏல வந்து பாருங்கள் பிஎட் போன்ற படிப்புகள் வந்து நீங்கள் படிச்சுருந்தால் அதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ இதுக்கு வந்து சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் 20,000 வந்து உங்களுக்கு சேலரியுமே இருக்கும். அதே அலுவலக உதவியாளராக இருந்தால் பாருங்கள் உங்களுக்கு வந்து அதே மாதிரி உங்களுக்கு பட்டதாரி வந்து நீங்கள் முடிச்சுருந்தா எலிஜிபிள். அதில் வந்து பாருங்கள் பிஎஸ்டபிள்யூ பிஏ பிகாம் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சுருந்தா எலிஜிபிள். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 12,000 இதுக்கான சேலரி. ஸோ அட்டண்டர் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் 10ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 8,000 இதுக்கான சேலரி. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும், இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து www.indianbank.co.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட வந்து செல்ஃப் அட்ரஸ்லாம் என்னென்ன இருக்கோ அதையும் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் மூலமா நீங்கள் வந்து சென்ட் பண்ணும். ஸோ நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 அட்ரஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப ஃபஸ்ட் கேட்டகரி ஃபைட்டனரும் அட்டண்டர் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கான அட்ரஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே அலுவலக உதவியாளராக இருந்தால் பாருங்கள் உங்களுக்கு வந்து தருமபுரி மாவட்டத்துக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு 26 ஏப்ரல் தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளார வந்து அங்கே ரீச் ஆகிற மாதிரி சென்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.